பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்ன அவ கோயில் மேல ஏத்தி விட்டுட்டு ஏணி எடுத்துட்டு போனதுக்காக இப்ப அவளை பழிவாங்க வந்திருக்கியா? ஏண்டா இதுதான் வாம்பள திமிரா? ஆனா மீனாவ பாத்தியாடா, நீ எதுக்கு வந்திருக்கன்னு தெரிஞ்சிருந்தோ அவ உன்னை யாருகிட்டயுமே காட்டி கொடுக்கல. இதுதான்டா பொண்ணோட மனசு. இத புரிஞ்சுக்க முடியாத நீ வேற எதடா புரிஞ்சுக்க போற? நீயாமா வம்பளுக்கு வந்தவன காட்டி குடுக்காம காப்பாத்தி விட்டுட்டு இருக்க. பாட்டி, எல்லாரும் முன்னாடி இவன் தான் திருடனே காமிச்சு கொடுத்துருக்கலாம்ல. பாட்டி, நான் அன்னைக்கு இவரு பொண்ணுங்களோட சுதந்திரத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னு தான் அப்படி பண்ணேன். ஆனா அந்த விஷயத்தை இவரு இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியாது பாட்டி. அவர்தான் ஏதோ என் மேல உள்ள கோவத்துல இப்படி பண்ணிட்டாரு. அதுக்காக நானும் மத்தவங்க முன்னாடி இவர காமிச்சு கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல பாட்டி? அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி சொந்த வீட்டுக்குள்ளயே திருட போய் மாட்டிக்கிட்டாருன்னா அவரு கெத்த என்ன ஆவருது பாட்டி? பாட்டி, அதுவும் இல்லாம நம்ம கிட்டயே சவால் வர விட்டுருக்காரு. தங்கச்சி கல்யாணம் அவங்க விருப்பப்படிதான் நடக்கணும்னு. திருடங்கிற பேரோட எப்படி கல்யாணம் முடிச்சு வைப்பாரு? அதான் பாட்டி, பாவம் பொழைச்சு போட்டோன்னு விட்டேன். விட்டியா? டேய், அவ உண்மையதான நான் சொல்றா, எதுக்கு அவ மேல எகிரிட்டு போற? ஓ, பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. ஆனா என் தங்கச்சி கல்யாணம் நாங்க நினைச்ச மாதிரிதான் நடக்கும். அதையும் பாத்திரலாம்டா, சும்மா சவால் விட்டுட்டு தெரியாம ஏதாவது உருப்படியா பண்ற வழிய பாரு. போ, கூடி சீக்கிரம் பண்ற, பண்ணி காட்டுறேன். பண்ணு பண்ணு, போ போடானா. உனக்கு இன்னும் நல்ல இருக்குடி. முறைச்சிட்டு போறத பாத்தியா? கடவுளே, மீனா அவன் நினைச்சது நடக்குதோ இல்லையோ, கூடி சீக்கிரத்துல நான் மனசுல நினைச்சது நடந்துரும். நீங்க எதை பாட்டி சொல்றீங்க? உன்னையும் ராமுவையும் சேர்த்து வைக்கிறத பத்திதான். பாட்டி என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தாமா, அதுவும் கூடிய சீக்கிரத்துல நடந்துரும்னு என் மனசு சொல்லுது. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஏ ராசாத்தி. சரி மீனா, நான் கிளம்பட்டுமா? சரி பாட்டி. ரேவதி அம்மாவும் கஸ்தூரி அம்மாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அம்மா. அவங்கள அப்படி ஒன்னா பாக்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உன்னோட ஆசீர்வாதமும் நீ எனக்கு தர நம்பிக்கையும் எப்பவும் எனக்கு கிடைக்கணும்மா. நான் இவங்கள சேர்த்து வச்சா மாதிரி ரெண்டு குடும்பத்தையும் கூடிய சீக்கிரம் சேர்த்து வச்சிருவேன். என்னாச்சு தாத்தா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க?
நீ அந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க எந்த அளவுக்கு போராடுறன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா இப்போ சிதம்பரம் எடுத்திருக்கிற முடிவு சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி தெரியுது. என்ன தாத்தா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, சொத்து பிரச்சனை. சிதம்பரம் ஐயா அந்த பரலோகம் பேச்ச கேட்டுக்கிட்டு சத்தியமூர்த்தி ஐயா மேல அவருக்கு தெரிஞ்ச வக்கீல வச்சு கேஸ் போட போறாராம். தாத்தா, இப்ப என்ன அவசரம் வந்துச்சு சிதம்பரம் ஐயாக்கு? அப்படி சொத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ண போறாரு? வேற எதுக்குமா, எல்லாம் தேவி கல்யாணத்துக்கு தான். அதே மாதிரி ராமு தம்பிக்கும் ஏதோ கம்பெனி வச்சு கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருந்தாரு. சிதம்பரம் ஐயா சத்தியமூர்த்தி ஐயா கிட்ட இருந்து சொத்து மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அவரை நடுத்தருவில் நிக்க வைக்க போறதா பேசிக்கிட்டு இருந்தாரு. அதான் மனசு கேட்காம ஓடி வந்து உங்ககிட்ட சொல்றம்மா. தாத்தா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும் தாத்தா. எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கட்டும். நான் வரேன். என்ன இது, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது. இப்படியாவது ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்துடலான்னு பாக்குறேன், ஆனா சேர்க்கவே முடியலையே.